தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான இயக்குநர்களில் சமுத்திரக்கனியும் ஒருவர். இவர் திரைப்பட இயக்குனர் மட்டுமில்லாமல் நடிகரும் தொலைக்காட்சி நடன இயக்குனரும் கூட. சமுத்திரக்கனி 1973 ஆண்டு ஏப்ரல் 26 ராஜபாளையம் செய்தூர் கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறு வயதிலிருந்தே சினிமா பார்ப்பது தவறு என்று தந்தையின் சொல்லை ஆழமாக நம்பியதால் தனது 13 வயது வரை ஒரு சினிமா கூட பார்த்ததே இல்லையாம். 10ஆம் வகுப்பு சிறப்பு வகுப்புகளுக்கு படிக்க சென்ற போது வகுப்பை புறக்கணித்து விட்டு நண்பனின் கட்டாயத்தின் பேரில் படம் பார்க்க சென்றார் சமுத்திரக்கனி. அப்படி அவர் பார்த்த முதல் படம் முதல் மரியாதை. மனதை பிழிந்தெடுத்த அந்த படத்திலிருந்து மேல முடியாமல் தினம் படம் பார்க்க செல்ல ஆரம்பித்திருக்கிறார். நுழைவு சீட்டுக்காக முறுக்கு விற்றிருக்கிறார். விஷயம் வீட்டிற்கு தெரிந்து தர்ம அடி வாங்கி கொண்டு நேரே அவர் சென்ற இடம் திரையரங்கம் தான். படங்களின் மீது ஏற்பட்ட தீரா காதலால் தமது 15ஆவது வயதில் 130 ரூபாய் உடன் சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார். பாக்யராஜ் மற்றும் டி ராஜேந்திரனின் பரம ரசிகன். சென்னையில் எங்கு செல்வதென்று கூட தெரியாமல் குத்துமதிப்பாக ஒரு இடத்திற்கு சென்று சுற்றி திரிந்திருக்கிறார். மனிதர்களின் மீதான அவரது நம்பிக்கை என்றுமே வியக்கத்தக்கது. அதற்கு வித்திட்டது அண்ணா பாலத்தில் அவருக்கு உதவிய போலீஸ்காரர். நான் சென்னையில் சந்தித்த முதல் மனிதர் நல்லவர் என்பார் என்றும். இயக்குநர்களின் அலுவலகம் தேடி அலைந்த போதுதான் சினிமா உலகின் நிதர்சனம் புரிந்தது. ஊருக்கு திரும்பினார் சமுத்திரக்கனி. ஏழ்மையிலும் நமக்கு தெரியாத ஒன்றை பையன் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறான். ஊக்கப்படுத்த முடியலனாலும் அதுக்கு தடையா இருக்க வேண்டாம் என்று கூறிய தந்தையே இவரிடம் இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியின் பிறப்பிடம். தந்தையின் விருப்பத்திற்கேற்ப 10ஆம் வகுப்பில் நல்ல தேர்ச்சி பெற்று 11ஆம் வகுப்பு சேர்ந்தார். தந்தையின் எதிர்பாராத மரணத்தால் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழல். பிஎஸ்சி மேக்ஸ் மற்றும் சட்டக்கலை முடித்தார். ஆனா வரலாறு பாடத்தின் மீது எப்பவும் ஆர்வம் உண்டாம் சமுத்திரக்கனிக்கு. தாயிடம் 2000 ரூபாய் வாங்கி கொண்டு நடிகராகும் ஆசையுடன் மீண்டும் சென்னை சென்றிருக்கிறார் சமுத்திரக்கனி. அவரின் தன்னம்பிக்கையை உடைக்கும் நிறைய விமர்சனங்களை கடந்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரிடம் பார்த்தாலே பரவசம் படத்தில் உதவி இயக்குனராக சேர்ந்தார். இவர் இயக்குனர் பாலச்சந்தரிடம் துணை இயக்குனராக பணியாற்றிதான் தனது சினிமாவில் பயணத்தை துவங்கினார். நாடோடிகள், போராளி, நிமிர்ந்து நில், அப்பா, நாடோடிகள் 2 என்று 10 படங்களுக்கும் மேல் சமுத்திரக்கனி இயக்கியுள்ளார். பல படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றிய இவர் சசிகுமாரின் சுப்பிரமணியபுரம் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இவர் இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கு முன்பே ரமணி வர்சஸ் ரமணி என்ற ஒரு சீரியலில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதன் முதலில் திரையில் தோன்றியது இயக்குனர் பாண்டியராஜனின் படிக்கிற வயசு. அவர் இயக்கிய நாடோடிகள் படம் நல்ல வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து போராளி, நிமிர்ந்து நில், அப்பா, தொண்டன் என பல படங்களை இயக்கி நடித்தார். தமிழ் மட்டுமல்லாமல் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் இயக்கியுள்ளார். குறுகிய காலத்தில் பல வேடங்களில் நடித்த இவருக்கு விசாரணை படம் தேசிய விருது பெற்றுத்தந்தது. சமூகத்தில் நடக்கும் அநீதிகளை தட்டி கேட்க வேண்டும் என்ற சாமானியனின் குரல்களையே தன் படங்களில் பதிவு செய்கிறார். அப்பா திரைப்படத்தில் குழந்தைகளின் நுண்ணுணர்வுகள் பற்றி பதிவு செய்திருந்தார். தொண்டன் மூலம் ஒரு சாமானியனின் உணர்வை, உரிமை மறுப்பை பற்றி பேசியிருந்தார். ஜாதி ஒழிப்பை பற்றி தீவிரமாக பேசுகிறார். தஞ்சை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து தென்னிந்திய குளங்களும் குடிகளும் என்னும் புத்தகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். நீயே சிற்பி, நீயே சிலை என்ற தன் குருநாதரின் வார்த்தைகளே இவருக்கு வேதவா. நான் எடுக்கும் படத்தின் கதையை வெளியில் சொல்ல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு கண்ணோட்டம் உண்டு. என்னை போல் என்னால் மட்டுமே படம் இயக்க முடியும் என்பார். நான் சொல்ல நினைக்கும் 4 விஷயங்களை என் படங்களின் மூலம் சொல்லிவிட்டால் நான் இயக்குவதை நிறுத்தி விடுவேன் என்று கூறுகிறார். அவர் அடிக்கடி சொல்லும் வார்த்தைகள், நல்ல மனிதர்கள் எங்கும் நிறைந்து இருக்கிறார்கள், மனிதர்களை நம்புங்கள், என்றும் தோற்க மாட்டீர்கள். என்னை பொறுத்தவரை கோயிலுக்கு போய் சாமி கிட்ட எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கறதெல்லாம் பக்தி கிடையாது. நம்மளால யாருக்கும் எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது. நம்மால எந்த அளவு முடியுமோ அந்த அளவு உதவி பண்ணணுங்கிறது ஆன்மீகம் என்கிறார் இயக்குனர் சமுத்திரக்கனி. நடிகர் சமுத்திரக்கனி அவர்கள் ஜெயலட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்த தம்பதிகளுக்கு அரி விக்னேஸ்வரன் என்கிற மகனும் சிவானி என்கிற மகளும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.